ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நமஸ்தே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட உஷா மிஷின். இதுதான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுற என்னோடய உஷா மிஷின். ஸோ இந்த மிஷினில் வந்து டேபிள் வராது. ஸோ இதுக்கான டேபிள் நான் ரொம்ப வருஷமாக தேடிட்டுருந்தேன். நான் பர்சனலாக எல்லாமே இதில் தான் ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு இந்த டேபிள் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எங்கே வேணால் அங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு நிறைய தைக்கிறதுக்கான நிறைய சர்ஃபேஸ் கிடைக்காது. இப்போ நான் ரிமூவ் பண்ணேன் இல்லைங்களா, அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒரு டேபிள் வாங்கியிருக்கேன். நீங்கள் அதில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த பார்ட்டில் இருக்கிற அந்த ஏரியா மட்டும்தான் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணோம் பார்த்தீங்களா. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகபட்சம் ஒரு 6-7 inch அளவுக்கு தான் அகலம் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துக்குள்ளே துணியை வச்சு தைக்கிறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். நார்மலாக ஒரு டெய்லரிங் மிஷின் டேபிள் எந்த அளவுக்கு இருக்குமோ, நான் வாங்கின இந்த டேபிளுமே அந்த சைஸாக இருந்தது. டெய்லரிங் மிஷினுடைய டொமஸ்டிக் மிஷினுடைய சைஸோட மெஷர்மெண்ட்ஸ் தான் இருக்குது. அந்த டேபிளோடைய வியூ தான் உங்களுக்கு பார்த்துட்ருக்கேன். இது ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருந்தேன். ஒன்று, ரேட் ரொம்ப கூட இருக்குது. இல்லைன்னா நம்ம வந்து எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியாது. மற்ற ஸ்டேட்டில், மற்ற டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி இடங்களில் கிடச்சிது. சரி, நாமளே வீட்டுக்கு கூப்பிட்டு உட்டு வாங்கி ஆல்டர் பண்ணி பண்ணலாம் அப்படின்னாலும் ரொம்ப ஹையாக சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கூலியாக இருக்கட்டும், எல்லாமே மெட்டீரியல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் ரேட் கொடுக்கும்போது ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட பாபின் கேஸ் ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அடாப்டர் மாட்டுறதுக்காக லைட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணியே தான் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டில் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக கேப் தெரியுது இல்லைங்களா, இதை கொஞ்சம் ரைட் சைடில் நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணோம், தள்ளி விட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அழகாக அந்த கேப்பும் கவர் ஆகிடும். நான் தள்ளிட்டு காட்டுறேன், ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ இதை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு இந்த இடம் வந்து க்ளீனாக இருக்குது. நமக்கு நார்மலாக ஒரு துணி தைக்கிற மிஷினில் எவ்வளோ இடம் தேவையோ தைக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இதில் உட்காந்துருது மிஷின். ஸோ உங்களுக்கு எந்த பெருசாக டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. ஸோ நம்ம ஒரு ஒரு வாட்டியும் வந்து எங்கேயாவது வச்சு யூஸ் பண்ணுறது வசதியாக தான் இருக்கும். பட் அது தைக்கிறதுக்கான சர்ஃபேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுதான் பிரச்சனையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் உங்களுக்கு இதை காட்டிகிட்ருக்கேன். கீழ் சைடு மிஷினோட பாபின் கேஸ் போடுற இடத்துல நம்ம சௌகரியமாக வந்து கேஸ் எடுக்கிறதுக்கும் கை வைக்கிறதுக்கும் ரிமூவ் பண்ணி திரும்ப மாட்டுறதுக்குமே இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேல் பகுதி. மேல் பகுதியில் பார்த்துட்ருக்கீங்க, ரைட் சைடில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இந்த வழியாக தான் நம்ம பவர் கேபிள் அட்டாச் பண்ணுறோம். அதுக்காக வேண்டி தான் இந்த கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு எந்த விதத்துலையும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ பவர் கேபிள் வந்து கீழ் வழியாக நம்ம கொடுக்கும்போது அந்த கேப், அதுக்காக கொடுத்துருக்க அந்த கேப்பில் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காலில் ப்ரெஸ் பண்ணுற அந்த மோட்டர்னுடைய பார்ட் வந்து நம்ம எங்கே வைக்கணுமோ, உங்களுக்கு எங்கே கால் பகுதி எந்த பகுதி வட்டமாக இருக்கோ அந்த இடத்துல கால் கிட்ட வச்சுக்கோங்க. பவர் கேபிளையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ இதை வந்து உங்களுக்கு எங்கே கரண்ட் ப்ளக், எங்கே பவர் சப்ளை இருக்கோ அந்த இடத்துல கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். அவ்வளோதான், நீங்கள் ரெடி ஆயிரும் உங்கள் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு. நான் கொடுத்துட்டேன், ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். நம்ம என்னோடய மிஷின் வந்து ரெடி பண்ணிட்டேன், யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த டேபிள் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. சரி, உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும், ஒரு உபயோகமான நியூஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை பார்த்தீங்கன்னா ஹாரி ஹிந்தி அப்புறம் ஆரி எம்ப்ராய்டரி தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நிறைய பேர் டெய்லரிங் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டெய்லரிங் கிளாஸஸ் எல்லாமே கூட போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.